ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்காக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி நான் அந்த ரிவார்ட்ஸாக கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரெக்டாக உங்கள் ஃபோனில் கூகுள் இருந்தது அப்படின்னா சூப்பர் செல் ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் சூப்பர் செல் என்னென்ன கேம் வச்சுருக்காங்க இல்லை, அதுக்கு ரிலேட்டாக எல்லா ஆஃபருமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நமக்கு தேவையானது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான். அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு, மேஜிக்கல் ஐட்டம்ஸ் ஆகட்டும், புக் ஆகட்டும், ஸ்டோரேஜ் ரூயின் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆகட்டும், அது இல்லாமல் பேர்வல் பாஸு எல்லாம் ஆஃபர் கிடையாது. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து சம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒன்று தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் சேர்க்கறது மூலயமா உங்களுக்கு சம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள், நான் இந்த ஸ்கின்னை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கின்னோட ரேட்டு ப்ளஸ் அந்த சீனரி ரேட்டு ஒரு 599 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் பர் ஸ்கின்னுக்கு. அது 599 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் தராங்க, 500 பாயிண்ட்ஸ் நான் தரேன்டா அப்படின்னு சொல்லி தராங்க. அந்த 500 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா சம் ரிவார்ட்ஸ். இப்போ இந்த ரோட் மேப்பில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிவார்டு நம்ம ட்ரைனிங் பர்சன்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, க்ளைம் பண்ணியாச்சு. அடுத்து 60 பாயிண்ட்ஸ் எடுத்தேன்னா அடுத்து எனக்கு ஜெம்ஸ் கிடைக்கும், 100 ஜெம் கிடைக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி சேலஞ்சு கொடுத்தாங்க. அதில் நம்ம 2 நாள் ஆக்டிவாக இருந்தாச்சு. அடுத்து 5 டவுனால் போட்டு தள்ள சொன்னாங்க, 5 டவுனால் போட்டு தள்ளி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் போனஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார் போனஸில் 2 கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் காட்டுறாங்க பார்த்தீங்களா டாஸ்க்கு, இது மட்டும்தான் ஃப்ரீ டாஸ்க்கு. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற சம் போனஸ் வச்சு நீங்கள் இந்த ட்ராக்ல இருக்கிறது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ ரிவார்ட்ஸ், ஃப்ரீ டூ பிளேயில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னோட ரிவார்ட்ஸ் அங்கே கலெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ரிவார்ட்ஸ் வில்லேஜ் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு கொடுத்தது 3 டாஸ்க்கு, அதில் ஆல்ரெடி 1 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 1 டாஸ்க்கு நம்ம 4 நாள், அதில் நான் 2 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு டாஸ்க் ஸ்டார் போனஸ் கலெக்ட் பண்ணுறல, அதை 2 தடவை நம்ம கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் 1 கலெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் 1 தான் இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு 5 ஸ்டார் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக்கை போட்டு 5 ஸ்டார் எடுத்துகிட்டு திருப்பி போய் செக் பண்ணி பார்ப்போம் அது என்ன மாதிரி நமக்கு கவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காகலாம் ஒன்றும் புதுசாலாம் ஆர்மிலாம் ட்ரெயின் பண்ணல, ஆல்ரெடி இருக்கிற ஆர்மியை வச்சுட்டு 2 அட்டாக் டக்குன்னு பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ட்ராகன் அட்டாக்ஸ் அடிச்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு 1-3 ஸ்டார் எடுத்தாச்சு, அடுத்தது இன்னொரு 2 ஸ்டார் எடுக்கணும். சரி, 2 ஸ்டார் தானே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருந்தால் ஒரு நல்ல லூட்டில் ஒரு பேஸ் கிடச்சி, TS-14 ஃபுல் மேக்ஸ் பிளேயரு, லூட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வச்சிருந்தா சரி, இவன் அடிக்கிறதுக்கு சிசிக்குள்ளே ட்ரூப்ஸ் எதுவுமே இல்லையே, பட் பரவாயில்ல நமக்கு தேவை 2 ஸ்டாரு. டவுனால் உடச்சிட்டு சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே லூட்டை பூரா கலெக்ட் பண்ணிவிட்டு 2-2 ஸ்டார் எடுத்துகிட்டு வந்தால் போதும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஈவெண்ட்டு கம்ப்ளீட்டடு. அதே நேரத்தில் இந்த பேஸில் இருக்கிற லூட்டையும் அடிக்கணும், ஒரே கல்லில் 2 மாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட பலூன்ஸ் எல்லாம் எந்த பக்கம் ஏர்ச்சி போட்டிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது பேரலெல்லாம் இறக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ரேஸ் ஸ்பெல்லை போட்டணும். ஏன்னா நம்ம பிளிம்புக்கு தான் யூஸ் பண்ணோம், சூப்பர் அடிச்சிருக்கு, க்ளோனை யூஸ் பண்ணிவிட்டு இன்விசிபிளை யூஸ் பண்ணிவிட்டு ரேஞ்ச் யூஸ் பண்ணி கடை அடிச்சு காலி பண்ணோம். ஸோ சிசி க்ளோ ட்ரூப்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நம்ம லாவா அவுண்ட் இறக்கி விட்டு இனிஷியலாக உள்ளே போகிறதுக்காக ட்ரூப்ஸுக்கு ஒரு ரேஞ்ச் ஸ்பெல்லை போட்டுட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ட்ரூப்ஸ் அடி வாங்குதோ அந்தந்த இடத்துல இன்விசிபிள் ஆர் இன்விசிபிள் அவைலபிளாக இருக்குது, கரெக்டாக அந்த இன்விசிபிள் எல்லாத்தையும் போட்டு ட்ரூப்ஸை காப்பாற்றினாலே போதும், ஈஸியாக நம்மளால் இந்த பேஸை கிளியர் பண்ண முடியும். அடுத்ததாக டவுனால் கம்பார்ட்மெண்ட்டு, ஒரே ஒரு ட்ராகன் மட்டும் அவைலபிளாக இருக்குது, அந்த ட்ராகனை வச்சு டவுனால் கம்பார்ட்மெண்ட் டெக்கோர் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு இன்விசிபிள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், 2, இது 3வது இன்விசிபிள் எனக்கு தெரிஞ்சு. ஆ ஓகே, கிளியர் ஆயிடுச்சு டவுனால் கம்பார்ட்மெண்ட்டு. ஆல்ரெடி என்னோடய ஆர்சி காலி, ஸோ கிங்கும் காலி ஆகிட்டான், மிச்சம் இருக்கிறது என்னோடய குயின் மட்டும்தான். இந்த பேஸை கிளியர் பண்ண முடியுமா? இன்னும் லூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கிட்டே அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த பேஸில் 15 லட்சம் அவைலபிளாக இருந்தது, 13 லட்சம் கிட்டே எடுத்துட்டோம். ஓகே, வேறு என்ன அவைலபிள்? அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப்பு தான். ட்ராகன்ஸுன்னு பார்க்கும்போது 2 ட்ராகன் அவைலபிளாக இருக்குது, கிங்கோட பெட்டு மைட்டி யாக் அவைலபிளாக இருக்காப்புல, குயினுக்கு யூனிக்கான் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் நம்ம கிராண்டுடன் அவைலபிளாக இருக்கான். இப்போது எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டில் 1 காலி, ஹிடன் டெஸ்ட்லாம் 1 அவைலபிளாக இருக்குது. ஏர் ஷிப்பர் இந்த கருமம் பார்த்து இந்த நேரத்தில் தான் திரும்பணுமாடா, கிராண்டோட சேர்த்து மண்டையில் அடித்து பறக்க விட்டுருக்கு. சரி, 1 HP தான் இருக்குது, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு குயினோட எபிலிட்டியை நான் ஹோல்ட் பண்ணுறேன். உள்ளே எக்ஸ்போ இன்ஃபர்னோ டவர் ரெண்டுமே அடி நொறுக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இப்போது கேனன் அடித்து முடிச்சுட்டு தனியாக வெளியே வருது, யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா எக்ஸ்போ குயின்டேந்த மாதிரி டக்குன்னு யூனிகானை போட்டு தள்ள ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு யூனிகான் காலியாடுன்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் அண்ட் ஏரில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அடுத்த டார்கெட்டு எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்வுடனாக தான் இருப்பான். எஸ் அடுத்த டார்கெட் கிராண்ட்வுடன், குயினு கரெக்டாக வாழை உடச்சிட்டு உள்ளே வந்ததுனால சரி போடுறா எபிலிட்டி அப்படின்னு சொல்லி எபிலிட்டியை போட்டு பார்த்தா
கிராண்டுடன் காலி, பட் குயினை அப்பயும் நான் வாழை தண்டா உடச்சிட்டு உள்ளே போவேன். முதல்ல ஒரு வாழை உடச்சிச்சு, ரெண்டாவதாக இப்போ ஒரு வாழை உடச்சிக்கிட்டு இருக்கு. டைரெக்டாக டார்கெட் பண்ண போகிறது ஹிண்டன் டெஸ்ட்லாம். ஒரு அடியில் அது காலியாடுன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு அடியில் காலி ஆயிடுச்சு. அடுத்து ஏர்ஷிப் போர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அழகாக வால் பக்கத்தில் போய் நின்னா உடச்சிரும். ஆஹா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், வாழை உடச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு ஒத்த காலில் குயின் நின்று அந்த வாழை உடச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு டைம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதுவே டைம் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு போய் ஷார்ட்டாக முடியும்னு சொல்லி ஒரு வழியாக அடித்து 3 ஸ்டார் போட்டு இந்த பேஸில் இருக்கிற மொத்த லூட்டையும் வலித்து எடுத்தாச்சு. இந்த டைமில் நம்மளோட ஸ்டோரேஜும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. பில்டர்னு பார்க்கும்போது இன்னும் 3-4 நாளைக்கு அவைலபிளாகவே இல்லை. பில்டர் போர்ஷனை போட்டு தான் நம்ம பில்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு கொடுத்த 3 டாஸ்கில் 2 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ போய் திருப்பி பார்ப்போம். மறுபடியும் அதே மெத்தட்லாம் கூகுளில் போயிட்டு கிளாஸ் ஆஃப் கிளான் ஸ்டோர்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வரிசையாக வரும். அதில் உங்களோட ஐடி லாகின்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எந்த ஐடி லாகின்ல இருக்கோ அந்த ஐடிக்கு மட்டும்தான் உங்களோட ஆஃபர் கலெக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக நம்மளோட ரிவார்ட்ஸ் சேலஞ்ச் பக்கம் வந்தீங்கன்னா, ஓகே, கம்ப்ளீட்டட் ஹோம் வில்லேஜ் ஸ்டார் போனஸ் 2x2 போட்டிருக்கா. அந்த ஈவெண்ட்டு 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ 2வது பஸ்ஸே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுலேருந்து நமக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்லாட் 2ல இருக்கிற 100 ஜெம் எடுக்கிறதுக்கு இன்னும் 50 பாயிண்ட்ஸ் 7 ஆகிடும். இதே மாதிரி 10 பாயிண்ட்ஸ் ஆகும். நீங்கள் பர்ச்சேஸ் மூலியமாக கிடைக்கிற பாயிண்ட்ஸையும் வச்சு நீங்கள் ஏற்றி இந்த ட்ராக்ல இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ணி தான் அதை கலெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தே கிடையாது. தயவு செஞ்சு கேமுக்காக எந்த அமௌண்ட்டும் செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிற ஈவெண்ட்ஸாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தடில் நம்மளால் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது தெரியும்னா மறந்துடாமல் கமெண்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் போட்டேன். வேறு எதுவும் இது இல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் அவைலபிள் இருந்தாலும் அதையும் கமெண்டில் போட்டுவிட்டிங்கன்னா பார்த்துட்டு மக்களுக்காக ஒரு வீடியோவும் சேர்த்து போட்டுவிட்டுறலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே கிளாஸஸ் இன்னைக்கு வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.